தமிழ் பேசுகிற எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளாஸில் ஸ்பெஷல் கிளாஸ் சட்டம் மற்றும் நீதி சார்ந்த இங்கிலீஷ் வொக்காபுலரி. இந்த சப்ஜெக்டில் தான் உங்களுக்கு நான் போன வாரம் நிறைய வொக்காபுலரி சொல்லி கொடுத்தேன். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னும் சில வொக்காபுலரி நம்ம கற்றுக்கலாம். இந்த சப்ஜெக்டில் நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்கனால இது இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம கற்றுக்கலாம். ஆனால் ஒரு சேஞ்சுக்காக அடுத்த வாரம் வந்து நான் வேறு ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக எதாவது கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இதுலேயே தொடர்ச்சியாக இன்னும் 2 வாரங்கள் கூட நம்ம கற்றுக்கலாம். சரி, இன்றைக்கி லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரீச் அப்படின்னு சொன்னால் மீறல். இட் இஸ் அ பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் அப்படிங்கும்போது அது ஒரு வாக்குறுதியின் மீறல் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க, அந்த சட்டத்தை நம்ம மீறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிரீச். சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த எல்லைக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், அதை தாண்டக்கூடாது, அதை தாண்டிட்டிங்கன்னா அது மீறுதல் என கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மீறுதலை தான் நீங்கள் பிரீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பிரைபரி அப்படின்னு சொன்னால் லஞ்சம் கொடுத்தல். He was found guilty of bribery and corruption அப்படின்னு சொல்லும்போது அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. ப்ரூடோ அப்படின்னு சொன்னால் மிருகத்தனமான. த கண்ட்ரி வாஸ் ரூல்ட் பை ப்ரூடோ டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது நாடு வந்து மிருகத்தனமான சர்வாதிகாரத்தால் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. ஹிட்லர் காலத்திலையும் சரி, இன்னைக்கு நார்த் கொரியாவில் நடக்கிற சம்பவங்கள் இந்த ப்ரூடோ டிக்டேட்டர்ஷிப் தான். இப்போ நீங்கள் நியூஸ்லலாம் பார்க்கும்போது அது ஒரு மிருகத்தனமான செயல், அது ஒரு மிருகத்தனமான நடத்தை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ரூடல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. பர்க்லரி அப்படின்னு சொன்னால் கொள்ளை. கேஷ் வாஸ் டேக்கன் டியூரிங் எ பர்க்லரி ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொள்ளை சம்பவத்தின் போது பணம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கொள்ளை அடிச்சுட்டு போனாங்கன்னா சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் கொள்ளையடிக்கிறாருன்னா அவருக்கு பேர் பர்க்லர் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை நீங்கள் பர்க்லரி அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. சார்ஜஸ் அப்படின்னு சொன்னால் குற்றச்சாட்டுக்கள். இப்போ இந்த சார்ஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் சில அர்த்தங்கள்லாம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு விலையை நீங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் சார்ஜ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு இல்லை காலேஜுக்கெல்லாம் போயிட்டு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அந்த இடத்துல விலை என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுடைய ஃபோன் இல்லைனா லேப்டாப் வந்து பேட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் சட்டம் மற்றும் நீதி சார்ந்த விஷயத்தில் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு குற்றச்சாட்டுன்னு சொல்லி அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அட் த போலீஸ் ஸ்டேஷன் அ சார்ஜ் ஷீட் வாஸ் மேட் அவுட் அப்படிங்கும்போது காவல் நிலையத்தில் குற்றப்பத்திரிக்கை வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. கொலூஷன் அப்படின்னு சொன்னால் கூட்டு சதி. இப்போ இந்த வார்த்தை நீங்கள் கொஞ்சம் தெளிவாகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கூட்டு சதி அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய தடவை எப்படி புரிஞ்சுக்கிறோம் தமிழில் அப்படின்னா ஒரு கொலைக்கு நிகராக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரமெல்லாம் போக வேண்டியதில்லை. யாரோ ஒரு குற்றவாளி ஜெயிலில் இருக்கிறாரு, எத்தனை பேர் கூட்டாக சேர்ந்து இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு மட்டும் கொலூஷன் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து சட்டம் மற்றும் நீதி சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் வெறும் குற்றவாளிகள் மட்டும் செய்கிறதா அர்த்தம் கிடையாது. நிறைய அரசியல்வாதிகளும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் நிறைய தப்பு செய்கிறாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க செல்வாக்கை வச்சு அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களும் ஒரு கூட்டு சதி நல்லாவே பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று நடக்குதுன்னா அந்த பிஸ்னஸ் அவங்க சும்மா நடத்திட முடியாது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுடைய துணை இல்லாமல் அவங்களால அப்படிப்பட்ட பிஸ்னஸை தைரியமாக செய்ய முடியாது. ஆனால் அவங்க செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த யார் அந்த பிஸ்னஸை தப்பாக செய்கிறாங்களோ அவங்களும் ஒரு கூட்டு சதி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தி அஃபிஷியல்ஸ் ஆர் இன் கலூஷன் வித் த கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகள் குற்றவாளிகளுடன் கூட்டு சதியில் உள்ளனர் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. கன்சென்ட் அப்படின்னு சொன்னால் சம்மதி. ஹர் பேரண்ட்ஸ் ரெஃப்யூஸ் தயர் கன்சென்ட் டு த மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய பெற்றோர்கள் வந்து திருமணத்திற்கு சம்மதம் கொடுக்க மறுத்து விட்டனர் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ கோர்ட்டில் வந்து குற்றவாளிகளை பார்த்து சில நேரத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. காவல்துறை வந்து உங்களை அடித்து இந்த காரியத்தை சம்மதிக்க வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சம்மதிக்க வைக்கிற அந்த விஷயத்தை தான் நீங்கள் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கன்ஸ்பிரசி அப்படின்னு சொன்னால் சதி ஆலோசனை. இப்போ இது வந்து ஏதோ கோர்ட்டில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கிடையாது. இது வந்து நம்மளுடைய பொதுவான வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான். உங்கள் தொழில் வளர்ந்துடக்கூடாது, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் கூட இருக்கிற சில ஒரு நல்ல எண்ணம் இல்லாத மனிதர்கள் ஒரு சதி ஆலோசனை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து கன்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். The 3 men are accused of conspiracy அப்படிங்கும்போது 3 பேர் சதி ஆலோசனைக்காக குற்றம் சுமத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. கோரனர் அப்படின்னு சொன்னால் துர்மரணம் அடைந்தவரின் பிரேத விசாரணை நடத்துபவர். இப்போ ஒருத்தர் வந்து சின்ன வயசில் இறக்குறாரு, அது இயற்கைக்கு மாறாக இருக்குது, அந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னா அதை விசாரணை செய்கிற அந்த நபரை தான் நீங்கள் கோரனர் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். The coroner immediately classified his death as a suicide அப்படின்னு சொல்லும்போது அந்த விசாரணை நடத்துபவர் அந்த மரணத்தை தற்கொலை என்று உடனடியாக வகைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. Deliberate அப்படின்னு சொன்னால் வேண்டுமென்றே. The attack on him was quite deliberate அப்படின்னு சொல்லும்போது அந்த தாக்குதல் அவர் மீது தெளிவாக வேண்டுமென்றே நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ இந்த வார்த்தை வந்து வேண்டுமென்றே இது செய்த குற்றம், வேண்டுமென்றே இந்த மாதிரி என் மேலே போய் கேஸ் போடுறீங்க அப்படின்லாம் சொல்கிற அந்த காரியத்துக்கு நீங்கள் டெலிபரேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிடெயின் அப்படின்னு சொன்னால் தாமதப்படுத்து. We won't detain your case any further அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வழக்கை இனிமேலும் நாங்கள் தாமதப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் மிரட்டி பணம் பறித்தல், இல்லாத போனால் வலுக்கட்டாயமாக அடை அதை கூட சொல்லலாம். ஒருத்தரை மிரட்டி வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்தை அடைய வச்சா அது எக்ஸ்டார்ட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். They extorted a confession from the man அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அந்த மனிதனிடம் இருந்து வலுக்கட்டாயமாக ஒப்புதலை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கால் தடம். The footprints are quite distinct. They must be fresh அப்படின்னு சொல்லும்போது கால் தடம் வந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது, அது புதியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா போலீஸ் வந்து என்ன செய்வாங்க, இந்த கால் தடம் பார்ப்பாங்க இல்லையா. ஏதாவது ஒரு கால் தடம் கிடச்சதுன்னா அதை வச்சு அவங்க யார் குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ அது. சரி, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று எடுங்க. அந்த டெஸ்ட்டில் உங்களால் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுதான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பிரீச் அப்படின்னு சொன்னால் மீறல். அவர் சமாதானத்தை மீறுவதாக ஒப்புக்கொண்டார். He admitted causing a breach of the peace. He admitted causing a breach of the peace. லஞ்சம் அவரிடம் வேலை செய்யாது, அவர் ஒரு நேர்மையான மனிதர். எப்படி சொல்லுங்க? Bribery won't work with him. He is an honest man. Bribery won't work with him. He is an honest man. அது ஒரு மிருகத்தனமான பேச்சு. It was a brutal talk. It was a brutal talk. லண்டனில் ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும் ஒரு கொள்ளை நிகழ்கிறது. A burglary occurs every 3 minutes in London. A burglary occurs every 3 minutes in London. அவர்கள் குற்றப்பத்திரிகையை திருத்த விரும்பினர். They wanted to edit the charge sheet. They wanted to edit the charge sheet. அவர்கள் ரகசியமாக கூட்டு சதியில் நுழைந்தனர். They secretly entered into collusion. They secretly entered into collusion. டாம் தனது உரிமையாளரின் அனுமதியின்றி காரை எடுத்தார். Tom took the car without his owner's consent. Tom took the car without his owner's consent. அதெல்லாம் தனக்கு எதிரான சதி என்று அவர் கூறினார். He claimed that it was all a conspiracy against him. He claimed that it was all a conspiracy against him. Coroner ஒரு அடக்கம் சான்றிதழ் வழங்கினார். The coroner issued a burial certificate. The coroner issued a burial certificate. அவர் வேண்டுமென்றே ஒரு பொய்யை எங்களிடம் கூறினார். He told us a deliberate lie. He told us a deliberate lie. நான் உன்னை இங்கு அதிக நேரம் தடுத்து வைக்க மாட்டேன். தடுத்து தாமதப்படுத்து அது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். I won't detain you for much longer here. I won't detain you for much longer here. அவரிடமிருந்து வாக்குமூலத்தை பறிக்க காவல்துறை சித்திரவதைகளை பயன்படுத்தியது. The police used torture to extort a confession from him. The police used torture to extort a confession from him. கனமான தூசியில் அவரது கால் தடங்கள் தெளிவாக தெரிந்தன. His footprints were clearly evident in the heavy dust. His footprints were clearly evident in the heavy dust. நிச்சயமா இந்த வாரம் நீங்க சில விஷயங்கள் கத்துறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு வேற ஒரு லெசன்ல ஸ்பெஷல் கிளாஸ் அப்லோட் பண்றேன்.